வங்கிகளில் கடன் வாங்கியவர்களுக்கு நிவாரணம் வழங்கிடும் வகையில் மிகப்பெரிய அளவிலான அறிவிப்பு ஒன்றை ரிசர்வ் வங்கி வெளியிட்டுள்ளது. வங்கி கடன் வாங்கியவர்களுக்கு நிவாரணம் வழங்கும் வகையில் மிகப்பெரிய அறிவிப்பு ஒன்றை ரிசர்வ் வங்கி வெளியிட்டுள்ளது. இது கடன் வாங்கியவர்கள் மத்தியில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்திய ரிசர்வ் வங்கி சில நாட்களுக்கு முன்பு கடன் வாங்குபவர்களின் நலனுக்காக ஒரு பெரிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்களுக்கு ரிசர்வ் வங்கி சில அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளது. அதன்படி வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்கள் கடனை முழுமையாக திருப்பி செலுத்திய 30 நாட்களுக்குள் அனைத்து அசியம் அல்லது அசியா சொத்து ஆவணங்களையும் வாடிக்கையாளர்களிடம் வழங்கிட வேண்டும் என்று அதில் உத்தரவிடப்பட்டுள்ளது. இதேபோல் பதிவு கட்டணமும் தள்ளுபடி செய்யப்பட வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வங்கிகள் இந்த அறிவுறுத்தல்களுக்கு இணங்க தவறினால் கடனாளிக்கு ஒரு நாளைக்கு 5000 ரூபாய் என்ற அளவில் இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. இதேபோல் அசையும் அல்லது அசையா சொத்து ஆவணங்களை வழங்குவதில் வங்கிகள் பல்வேறு நடைமுறைகளை பின்பற்றி வருகின்றனர். இது வாடிக்கையாளர்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்தும் என்று ரிசர்வ் வங்கி தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளது. மேலும் ரிசர்வ் வங்கியின் அறிவிப்பின்படி வாடிக்கையாளரின் அசல் ஆவணங்களில் ஏதேனும் சேதம் ஏற்பட்டாலோ அல்லது அவை தொலைந்து போனாலோ அத்தகைய சூழ்நிலையில் சம்பந்தப்பட்ட வங்கிகள் தான் அதற்கு பொறுப்பேற்க வேண்டும் என்றும் கடன் வாங்குபவரின் அத்தகைய ஆவணங்களின் நகல் அல்லது சான்றளிக்கப்பட்ட நகலை வங்கி மூலம் பெறவும் இது உதவும். இது மட்டுமின்றி இதற்கான இழப்பீட்டையும் வங்கிகள் வழங்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கடன் வாங்கியவர்கள் முழு கடனையும் திருப்பி செலுத்திய பிறகு செயல்முறையை முடிக்க நிதி நிறுவனங்களுக்கு 30 நாட்கள் கூடுதல் அவகாசம் உள்ளது. அத்தகைய நிலையில் வங்கியின் மொத்த கால அளவு 60 நாட்களாகும். அதற்கு பிறகும் கடன் வாங்கியவர் தனது ஆவணங்களை பெறவில்லை என்றால் அந்த வங்கி ஒவ்வொரு நாளும் ரூபாய் 5000 இழப்பீடு வழங்கிட வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இது வங்கியில் கடன் வாங்கியவர் வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியை அளித்துள்ளது.